ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஆர்டிசம். ஏசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ, மச் லவ் யூ ஆல். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எப்படி வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத இந்த அந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா இப்போ வந்து நல்லாவே தெரியும், காய்கறி விலைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி பக்குவமா அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் வந்து லைக்ஸ் டிஸ்லைக்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் எனக்கு போட்டு விடுங்க. பிகாஸ் மற்றவங்களுக்கும் இந்த சஜஷன்ஸை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எப்படி டிப்ஸ், அதாவது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத டிப்ஸும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இப்படி வாங்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஜிப் வச்ச பேக்ஸ் வந்து விற்கிது, இந்த மாதிரி இந்த நெட் டைப் ஆஃப் பேக்ஸும் விற்கிது. இதை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் கூட கிடைக்கும் இது. ஸோ இந்த மாதிரி நான் ஜிப் வச்சது வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து வெண்டைக்காய் போட்டு வச்சுருக்கேன், இதில் வந்து அவரைக்காய் போட்டு வச்சுருக்கேன். அவரைக்காய் பீன்ஸும் வந்து இப்போ இந்த அவரைக்காய் கூடவே பீன்ஸ் இருந்தால் கூட நம்ம வந்து அதை சேர்த்து நம்ம வந்து வச்சுட்டுலாம். ஸோ இந்த பேக் வந்து அந்த மாதிரி அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இப்போ இந்த பேக்கில் போட்டு நான் எப்படி நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு தனியாக ஒரு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வெளியிலேயே வைக்கலாம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து அவசரத்துக்கு எடுக்க வேண்டிய பச்சை மிளகாய் இதில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய லெமன் ஏதாவது, அதாவது யூஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறத இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த அரோமா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் அந்த உங்களுக்கு அந்த மற்ற ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வராமல் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் அப்படி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போ சவ் சவ் கேப்சிகம் இந்த மாதிரி பாருங்கள், முள்ளங்கி இப்படிலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் வந்து நான் சேர்த்து நான் வாங்கிட்டு வந்துடுவேன். தேங்காய் கடையிலேயே நான் வாங்கிறதுனால இந்த மாதிரி உடச்சே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது வந்து அழுகிருக்கா அப்படின்றது நம்ம அங்கேயே நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இப்படி வாங்கிட்டு வந்து அவசரத்துக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வச்சுப்பேன். டைம் கிடைக்கிற நேரத்தில் வந்து நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து நல்லா மிக்சியில் கூட நான் அடித்து அதை வந்து நான் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேரட் மட்டும் ஒரு தனி டப்பாவில் நான் போட்டு வச்சுப்பேன். அப்புறம் புதினா ஒரு தனி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது டப்பர்வேர் ஐட்டம் மாதிரி தான். இது இந்த இங்கே இந்த பக்கம் இது ரெண்டு ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இஞ்சி வந்து இந்த மாதிரி நம்ம பீல் பண்ணி இப்படி வச்சுட்டுலாம். அப்புறம் கொத்தமல்லி பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இப்படி நான் வச்சுருக்கேன். கொத்தமல்லி கீழே வந்து அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத்து, உங்களுக்கு ஃபேப்ரிக் கிளாத்துன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஃபேப்ரிக் கிளாத்தை வச்சு நான் வந்து கீழே வந்து இங்கே பாருங்கள் கறி லீவ்ஸை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு 1 வீக் ஆனாலும் உங்களுக்கு எதுவுமே வந்து கெடாது. அதுக்கு கீழேயும் இந்த ஃபேப்ரிக் கிளாத் தான் நான் போட்டிருக்கேன். டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே இது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ் வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே இப்போ இந்த கொத்தமல்லிக்கு கீழே இங்கே ஒன்று போட்டு வச்சுட்டுலாம். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லிக்கு மேலேயே ஒரு ஃபேப்ரிக் கிளாத் போட்டு நம்ம வந்து மூடி வச்சுட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன ஃபேப்ரிக் கிளாத் ரோல் இது தான். ஸோ இதிலேருந்து ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து இப்போ எடுத்தோம்னா இங்கே தனித்தனியாக நமக்கு வரும். இந்த மாதிரி நமக்கு கிழிச்சா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப்பில் இந்த மாதிரி கிளாத் இருக்கும். இதை வந்து நம்ம துவைச்சி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். டிஷ்யூ பேப்பருக்கு பதில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா இதை போட்டு மூடினிங்கன்னா கொஞ்சம் அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் இது அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேற கூட இதை எடுத்துகிட்டு ஈரமாக எடுத்துனா வேற கூட நம்ம வந்து மாற்றிட்டுலாம் இதை உணர்த்திட்டு. ஸோ இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் சார் கேட்டாங்க, காய்கறி விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் எப்படி ஒரு ஐடியா, கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிஸில் நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் ஃப்ரிட்ஜ்லேயே நான் காமிக்கிறேன். இப்போது
இப்போ பாருங்க இந்த ட்ரே உங்களுக்கு நல்லா தெரியும், வெஜிடபிள் ஃப்ரூட் ட்ரே இது. ஸோ இந்த ஃப்ரூட் ட்ரேல இந்த மாதிரி நீங்கள் வாங்கினதா கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம். நான் வந்து புடலங்காய், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு இதெல்லாம் நான் இதில் வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த காலிஃப்ளவரை கூட நான் கட் பண்ணி ஒரு ஜிப்லாக் கவரில் நான் வந்து போட்டு வச்சுருவேன். தேவையான நேரத்தில் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிட்டுலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் காமிச்சேன் இல்லையா, அந்த தேங்காய் எல்லாம் அந்த டப்பாலாம் இங்கே நான் வைப்பேன். அப்புறம் இந்த ஷீட்டு நீங்கள் வந்து விற்கிறது, இந்த ஷீட் வாங்கி போட்டுட்டேன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நீட்டாக அழகாக மெயின்டைன் ஆகிறது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட் நான் பாருங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது அவசரத்துக்கு தான்க்கு எடுக்கிற கத்திரிக்காய், இது இன்றைக்கி குழம்புக்கு நான் இப்படி எடுத்து நான் வச்சுட்டுருவேன், அப்போ ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து தக்காளி பேஸ்கெட் வச்சுருக்கேன், இங்கே வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை, அப்புறம் எக்ஸஸாக இருக்க பச்சை மிளகாய் இஞ்சி கூட இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டுருவோம். ஒன்றா இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் எப்படி இங்கே நான் பாருங்கள் வெஜிடபிள் இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டில் எப்படி நான் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி இந்த பவுச்சில் போட்டு இப்படி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வாழைத்தண்டு வச்சுருக்கேன், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த ரெண்டு டப்பா வந்து இங்கே மேலே இப்படி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டேன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து எலுமிச்சம் பழம் நான் இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி நான் வச்சுருக்கேன். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து ஷ்ரிங்க் ஆகாது, அதுக்கப்புறம் கெட்டு போகாது சீக்கிரமாக. வெத்தலை இந்த மாதிரி எலுமிச்சம் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் போட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நம்ம வந்து வச்சிடலாம். அப்புறம் இது பாருங்கள் கார்னு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் இதில் இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை எக்ஸஸாக இருக்கிறது இதில் போட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு வதக்குனேல்னா ரொம்ப உங்களுக்கு கம்மியாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பேஸஸில் இப்படி அரேஞ்ச் பண்ணோம்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸும் ட்ரிக்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.